வணக்கம் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அமெரிக்க நீதிமன்ற ஒன்றினால் விடுக்கப்பட்ட அழைப்பாணையை ஏற்க இலங்கை அரசாங்கம் மறத்திருக்கிறது அரசாங்கத்தின் முடிவு குறித்து அமெரிக்க அதிகாரிகளுக்கு இலங்கை நீதி அமைச்சர் அறிவித்துள்ளது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவிலும் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் லால்கிருஷ்ண அத்வானியின் பொது விழிப்புணர்வு பிரச்சாரம் நல்லாட்சி தூய்மையான அரசியல் என்பவற்றை வலியுறுத்தி மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான அனந்த்குமார் புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த வேளையில் லால்கிருஷ்ணா அத்வானியின் ரத யாத்திரை இதுவரும் பதினோராம் தேதி பீகார் மாநில முதலமைச்சரால் ஆரம்பித்து வைக்கப்படும் என்பதை உறுதி செய்தார் நாடு தழுவிய ரத யாத்திரை நூறு மாவட்டங்களின் ஊடாக மேற்கொள்ளப்படும் லிபியாவில் மேற்கொள்ளப்பட்ட நேட்டோ ராணுவ நடவடிக்கைகளின் போது ஐரோப்பிய செயற்பாடுகளில் குறைபாடுகள் அவதானிக்கப்பட்டன இந்நிலையில் ராணுவ செலவினங்கள் அதிகரிக்கப்பட வேண்டியது அவசியமாகும் என்று நேட்டோ செயலாளர் நாயகம் ஆண்டர்ஸ் பக் ரஸ்முசீன் கேட்டுள்ளார் லிபிய ராணுவ நடவடிக்கைகளின் போது அமெரிக்க மீள் எரிபொருள் நிரப்பும் விமானங்களும் கண்காணிப்பு விமானங்களும் அத்தியாவசியமாக வழங்கின இத்தகைய வளங்களை எந்தவொரு நேற்று அங்கத்துவ நாடுகளும் வழங்கவில்லை ஐரோப்பாவின் நேச நாடுகளும் கனடாவும் லிபிய நடவடிக்கையில் முன்னணி வகித்து வந்தன எனினும் அத்தியாவசிய தேவைகளுக்கு அவை அமெரிக்காவிலேயே தங்கியிருக்க வேண்டி நேர்ந்தது என ரஸ்முசின் சுட்டிக்காட்டினார்